தகவலுமே நீங்க சொல்லலையே. நல்ல தகவலோட தான் வந்திருக்கேன். முதல்ல உங்க வைஃப் கூப்பிடுங்க, அவங்க கிட்டதான் இந்த தகவலை சொல்லுவேன். ஆஹா, பங்கஜா பங்கஜா. என்னங்க? இங்க வாய. என்னங்க? வாங்க தரகரே. வணக்கம்மா. நமஸ்காரம். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க என்ன சொன்னாங்க? அவங்களுக்கு உங்க பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கு, நீங்க சரின்னு சொன்னா அடுத்த முகூர்த்தத்திலேயே கல்யாணத்தை வச்சுக்கலான்னு சொன்னாங்க. சார், நீங்க என்ன சொல்றீங்க? உங்க அபிப்பிராயத்தையும் சொல்லுங்க. மாப்பிள்ளை வீட்டுல சொல்ற மாதிரி அடுத்த முகூர்த்தத்திலே கல்யாணத்தை வச்சுக்கலாமே, என்ன சொல்ற பங்கஜா? எப்படா இந்த வீட்டுல கெட்டி மேள சத்தம் கேட்கணும் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். சீக்கிரமாவே கல்யாண வேலையை ஆரம்பிங்க. பாத்துட்டு போன மாப்பிள்ளைக்கும் ராசிக்கும் கல்யாணம் கண்டிப்பா நடக்கும், இதுல எந்தவித மாற்றமும் இல்ல. ஆனா மாப்பிள்ளை வீட்டுல ஒரு கண்டிஷன் போட்டிருக்காங்க. என்ன தரகர, எல்லா தகவலையும் நல்லதா சொல்லிட்டு நாசுக்கா ஒரு கண்டிஷன் சொல்றீங்க? இங்க பாருங்க தரகர, எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு தங்கச்சி, பேசின வரதட்சணையில கொஞ்சம் அதிகம் கேட்பாங்க, அதான கண்டிஷன். அவங்க என்ன எதிர்பார்க்கறாங்களோ அதுக்கு மேலேயே நான் செய்யறேன், போதுமா? அது இல்ல தம்பி, மாப்பிள்ளை வீட்டுல வரதட்சணையா எதுவும் எதிர்பார்க்கல, பொண்ணு கட்டின புடவையோட வந்தா போதும் சொல்லிட்டாங்க. அப்ப வேற என்ன கண்டிஷன் சொன்னாங்க? நாங்க என்ன செய்யணும்னு எதிர்பார்க்கறாங்க? நம்ம வீட்ல இருந்து அவங்க பொண்ணு எடுக்கிற மாதிரி அவங்க வீட்ல இருந்து நாம பொண்ணு எடுக்கணும்னு அவங்க எதிர்பார்க்கறாங்க. கொஞ்சம் புரியும்படியா சொல்லுங்க சார். அது மாப்பிள்ளையோட தங்கச்சி ஒரு வக்கீல், அவங்க நம்ம கதிரை கோர்ட்ல பாத்துருப்பாங்க போல இருக்கு. முன்ன பின்ன நம்ம கதிரை அறிமுகம் இல்லைனாலும் இந்த பொண்ணுக்கு நம்ம கதிரை ரொம்ப பிடிச்சிருக்கு போல இருக்கு. எதுக்கு பொண்ணை வெளியே கொடுப்பானே, பொண்ணை கொடுத்து பொண்ணு எடுக்கலாமே அப்படின்னு அவங்க அபிப்பிராயப்படுறாங்க. இனிமே உங்க முடிவை நீங்க தான் சொல்லணும், இதுதான் அவங்க போட்ட கண்டிஷன். கதிருக்கு ஏற்கனவே கதிருக்கு கல்யாணம் ஆனதும் தெரியும், டைவர்ஸ் ஆன விஷயமும் அவங்களுக்கு தெரியும். அதை பத்தி எல்லாம் கவலை இல்லைன்னு அவங்க சொல்லிட்டாங்க. பொதுவாவே டைவர்ஸ்னாலே பையன் கெட்டவன் நினைப்பாங்க, ஆனா அவங்க நம்ம கதிரை அப்படி நினைக்கவே இல்லை. எனக்கு என்னவோ கூடி வந்த இந்த சம்பந்தம் நல்ல சம்பந்தம் தோணுது. இனிமே நீங்க தான் பதில் சொல்லணும். தங்கச்சி வாழ்க்கையும் தம் வாழ்க்கையும் மனசுல வச்சு நம்ம கதிர் தான் முடிவு பண்ணணும். எனக்கு என்னவோ கடவுளா பார்த்து நம்ம குடும்பத்துக்கு கொடுக்கிற விடிவு காலம்னு நினைக்கிறேன். இந்த பர்ற கதிர், ஏற்கனவே நாங்க பார்த்து கட்டி வச்ச அமிதாவால நீ ரொம்ப கஷ்டப்பட்டுட்ட, இனிமே நீ எடுக்கிற முடிவு தான் சரியா இருக்குங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். கதிர், வந்திருக்கிற சம்பந்தம் நம்ம குடும்பத்துக்கு மறுபடியும் சந்தோஷத்தை கொடுக்கும்னு நான் நினைக்கிறேன், நீ என்னப்பா சொல்ற? ஏன் கதிர் யோசிக்கிற? பழசையெல்லாம் மறந்துடு, இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இப்படியே இருப்ப? சரின்னு சொல்லுப்பா. பங்கஜா, ஏன் அவனை கட்டாயப்படுத்துற? அவன் மனசுல என்ன இருக்குன்னு நாம தெரிஞ்சுக்குவோம். அப்பா, இந்த பொண்ணை கொடுத்து பொண்ணை எடுக்கிற வேலையெல்லாம் சரிப்பட்டு வராதுப்பா. ஏன் கதிர், ஏன் இப்படி பேசுற? ஒரு சின்ன பிரச்சனைன்னு வந்தாலும் ரெண்டு குடும்பத்துக்கும் மனத்தாங்கல் வந்துடும். ராசி மட்டும் அவங்க குடும்பத்துக்கு மருமகளா போட்டும்பா, மருமகனா போக எனக்கு இஷ்டம் இல்லைப்பா. உங்க பேச்சை கேட்கலையேன்னு தயவு செஞ்சு என்னை தப்பா நினைக்காதீங்க. ஏன்னா இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிற மனநிலையில இப்ப நான் இல்லப்பா. அமிதாவால காயப்பட்டிருக்கிற என் மனச நீங்களும் காயப்படுத்திடாதீங்க. என்னால் அதை தாங்கிக்க முடியாதுப்பா, நான் வரேன். ஆர்த்தி. என்னங்கப்பா? எனக்கு உன்னோட கொஞ்சம் பேசணுமா, அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். என்ன பேசணும்? ஆர்த்தி, உன்னுடைய கர்ப்பம் கரைஞ்சப்போ குழந்தை ராசியே இல்லாதவனின்னு அமிதாவன் அவமானப்படுத்திருக்கிறான். ஜெயாவை நீ வீட்டுக்கு கூட்டு வந்தப்போ யாரோ பிச்சைக்கார பொண்ணை கூட்டிட்டு வந்துட்டேன்னு கண்டபடி திட்டிருக்கிறான். நீயே அவளுக்கு அட்வைஸ் பண்ணப்பெல்லாம் எடுத்தறிஞ்சு பேசி உன்னை அவமானப்படுத்திருக்கிறான். அண்ணிங்கிற மரியாதை என்னைக்கு அமிதாவனை கொடுத்ததும் இல்ல, உன் பேச்சு அவ கேட்டதும் இல்ல. அப்பா, அமிதா அப்படியெல்லாம் நடந்துகிட்டத நான் என்னைக்குமே மனசுல வச்சுக்கிட்டது இல்ல. இன்னைக்கு அமிதாவ நான் என் தங்கச்சியா தான் நினைக்கிறேன். இப்போ எதுக்குப்பா இதெல்லாம் பேசுறீங்க? அமிதா செய்த எதையுமே மனசுல வச்சுக்காம உன் உயிரையே பணைய வச்சு அவ குழந்தைய மீட்டுட்டு வந்திருக்கிறிய, உனக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு தெரியலம்மா. என்னப்பா, எனக்கு எதுக்கு நன்றி சொல்லணும்?
இது ஏன் குடும்பம் பா? ஏன் குடும்பத்துல ஒருத்தருக்கு ஒரு பிரச்சனைன்னா நான் போகாம வேற யார் போவா? நான் உங்க மகனுக்கு மனைவி மட்டும் இல்ல, இந்த வீட்டுக்கு நான் தான் மூத்த மக. எல்லாரையும் கண் கலங்காம கட்டி காப்பாத்த வேண்டிய கடமையும் இருக்கு, அக்கறையும் இருக்கு. உன்னை எங்களோட மருமகளை அடையறதுக்கு நாங்க செய்த புண்ணியம் தான் காரணம். இல்லப்பா, நீங்களும் அம்மாவும் எனக்கு கிடைச்சதுதான் ஆண்டவன் எனக்கு கொடுத்த பாக்கியம். உன்னுடைய துணிச்சலையும் புத்திசாலித்தனத்தையும் புரிஞ்சுக்காம அன்னைக்கு நான் உன்னை இனிமே பத்திரிகை தொழிலுக்கே போகாதேன்னு சொன்னேன். நீ மட்டும் அன்னைக்கு இந்த அப்பாவோட பேச்ச கேட்டு இந்த தொழிலுக்கே போகாம இருந்திருந்தேன்னா இன்னைக்கு அமிதாவோட குழந்தைய காப்பாத்தியே இருக்க முடியாது. துணிச்சலான புத்திசாலித்தனமான பெண்களை வீட்டுக்குள்ள அடைச்சு வைக்க கூடாதுன்னு எனக்கு மட்டும் இல்லம்மா இந்த உலகத்துக்கே உன் மூலமா ஒரு பாடம் கற்பிச்சிட்டேன். ஆர்த்தி, இந்த தொழில நீ இன்னும் நல்ல முன்னுக்கு வரணுமா, அதுக்கு என்னோட ஆசீர்வாதம் உனக்கு என்னைக்கு உண்டு. அப்பாவுக்குள்ள புதஞ்சி கிடக்கிற ரகசியத்தை வெளியில கொண்டு வர இதுதான் சரியான சந்தர்ப்பம். என்னம்மா ஆர்த்தி, என்ன விட யோசிக்கிற? எப்பவுமே அதிகம் பேசாத அப்பா இவ்வளவு பேசிட்டேன்னு யோசிக்கிறியா? பேச வேண்டிய எல்லா விஷயத்தையும் பேசிட்டீங்கப்பா, ஆனா என்கிட்ட சொல்ல வேண்டிய ஏன்? நான் எதிர்பார்க்கிற ஒரு விஷயத்தையும் மறக்காம என்கிட்ட சொல்வீங்கன்னு எதிர்பார்க்கிறேன்ப்பா. அப்படி என்கிட்ட என்னமா எதிர்பார்க்கிறேன்? உங்க மனசுக்குள்ள புதஞ்சு கிடக்கிற ஒரு ரகசியத்தை நீங்களா சொல்லுவீங்கன்னு எதிர்பார்க்கிறேன். ரகசியமா? என்ன ரகசியம்? அன்னைக்கு ஒரு நாள் நீ தப்பான இடத்துல பார்த்ததா சொல்றியே, அது நான் இல்ல. உனக்கு கடவுள் பக்தி இருக்குல்ல, அந்த கடவுளானே நான் சொல்றேன், நீ பார்த்த அந்த ஆள் நான் இல்ல. அவன் நான் இல்லன்னு சொன்னீங்க, அப்போ இந்த போட்டோல இருக்கிறது யாருப்பா? வீட்டுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு மட்டும் நான் உதவி செஞ்சா பத்தாது, அடுத்தவங்களுக்கும் நான் என் கடமையை செய்யணும். அப்படி என் கடமையை செய்யணும்னா பூட்டி இருக்கிற உங்க மனச நீங்களே திறக்கணும். இரண்டு கடக்கிற சில பேரோட வாழ்க்கை உங்க பதிலாலதான் வெளிச்சத்துக்கு வரும். சொல்லுங்கப்பா, இந்த போட்டோல இருக்கிற உங்களுக்கும் இந்த அம்மாவுக்கும் என்ன சம்பந்தம், என்ன உறவு? ஏன்பா மௌனமாயிட்டீங்க? சொல்ல முடியாத அளவுக்கு அது ஒரு கொச்சத்தனமான வாழ்க்கையா? கௌரவம் போயிடுமேன்னு கவலைப்படாதீங்க, அதுக்கு களங்கம் வராம நான் பாத்துக்கிறேன். சொல்லுங்க, யார் இந்த அம்மா? எதுக்கு பதில் சொல்ல தயங்குறீங்க? சொல்லுங்கப்பா. ஹலோ, நான் தராசேகர் பேசுறேன். கீழ்பாக்கம் மணல காப்பகத்துல இருந்து பேசுறோங்க. சொல்லுங்க. தாமதிக்காம உடனே வாங்க சார், ரொம்ப ரொம்ப அவசரம். இதோ வர. அப்பா, என்னாச்சுப்பா? ஏன் இப்படி ஷாக் ஆயிட்டீங்க? போன்ல பேசுறது யாரு? ஆர்த்தி, உன்னுடைய எல்லா கேள்விகளுக்கும் எல்லா சந்தேகங்களுக்கும் பதில் சொல்ல வேண்டிய நேரம் வந்தாச்சு. நீ என்னோட வா. I'll attend the conference. Thank you. வாங்க மிஸ்டர் ராஜசேகர், உட்காருங்க. Thank you. இவங்க என் மருமக ஆர்த்தி. எதுக்காக அவசரமா வரச்சீங்க? சந்திரசேகரை பத்தி இவங்க முன்னாலே பேசலாமா ராஜசேகர்? எல்லா விஷயத்தையுமே சொல்ல வேண்டிய நேரம் வந்தாச்சு டாக்டர். முதல்ல சந்திரசேகர் எப்படி இருக்காரு சொல்லுங்க. அவர் ரொம்ப சீரியஸா இருக்காரு, பல்ஸ் ரேட்டும் இறங்கிக்கிட்டே வருது. ஆர்டிஃபிஷியல் ரெஸ்பிரேட்டர் வச்சிருக்கோம், பட் ஸ்டில் அவரை யாராவது பார்க்கணும்னு விருப்பப்பட்டா இப்பவே சொல்லிடுறது பெட்டர். நான் உடனே பார்க்கலாமா? ஷூர், ப்ளீஸ் கம் வித் மீ. வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டாங்க.
மனசை தேத்திங்க ராஜசேகர். ஆர்த்தி, இத்தனை வருஷமா என் நெஞ்சுக்குள்ள பூட்டி வச்சிருந்த அந்த ரகசியத்தை இப்போ நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். உன்னுடைய அத்தனை சந்தேகங்களுக்கும் அவன் நீங்க தான் என்னை கேட்டியே, அத்தனைக்கும் ஒரே பதில் என் கண்ணு சந்திரசேகர். என்ன சொல்றீங்கப்பா? ஆமா ஆர்த்தி, எங்க அம்மாவுக்கு ரெட்ட குழந்தைகள், முதல் பிரசவத்தில் ஏதோ ப்ராப்ளம், டெலிவரி நார்மலா இல்லாத காரணத்தினால ஆயுதத்தை யூஸ் பண்ணி டெலிவரி பண்ணியிருக்காங்க. அதனால முதல் குழந்தை சந்திரசேகரோட மூளை கடுமையா பாதிக்கப்பட்டுச்சு. முதல்ல பிறந்த சந்திரசேகர் கொஞ்ச நாள் கூட உயிரோட இருக்க மாட்டான்னு டாக்டர்கள் சொன்னாங்க. அடுத்த 10வது நிமிஷத்திலேயே நான் பிறந்திருக்கிறேன். அப்பா கேட்டுக்கிட்டபடியே சந்திரசேகர் பிறந்த விஷயத்த அம்மா கிட்ட இருந்து எல்லாரும் மறைச்சிட்டாங்க. ஏன் ஏன் மறைச்சாங்கப்பா? பிறந்த குழந்தை சாக கிடக்குதுங்கிறது கேட்டா எந்த தாய்மா தாங்குவா? அது அவங்க கிட்ட சொல்லி அதனால அம்மாக்கு எதா ஆயிருமோ, அது எங்க என்ன பாதிச்சிருமோங்கிற பயத்துலதான் அப்பா அப்படி சொன்னாங்க. அதனாலதான் அப்பா கடைசி வரைக்கும் அம்மா கிட்ட சொல்லவே இல்லை. அதுக்கப்புறம் என்ன நடந்தது? இப்ப செத்துருவான் அப்ப செத்துருவான் டாக்டர்கள் எல்லாம் சொல்லிட்டு இருக்கும் போது தெய்வாதீனமா ஒரு உயிர் பொழைச்சிட்டார். பொழைச்சிட்டார்ல, அதுக்கப்புறம் ஏன் பாட்டி கிட்ட மறைச்சீங்க? உயிர் பொழைச்சாலும் அவரோட மூளை வளர்ச்சி இயல்பா இல்ல. அமாவாசி பௌர்ணமின்னா ரொம்ப முரட்டுத்தனமா நடத்துவார், ஆஸ்பத்திரியிலிருந்து ஓடி போயிருவார். இதனால ஆஸ்பத்திரியில ஒரு சங்கிலியை போட்டு கட்டி வச்சிருந்தார். சில சமயம் சங்கிலியை கூட அறுத்துட்டு ஓடி போயிருவார். அப்படி போனவர் அவரா கூட திரும்பி வருவாரு, இல்லைன்னா இந்த வார்ட் பாய்ஸ் போய் இழுத்துட்டு வருவாங்க. ஆனா இந்த ரகசியத்தை மட்டும் அப்பா யாருக்கிட்டையும் சொல்லவே இல்லை. இப்படி ஒரு அண்ணன் இருக்கிறது உங்களுக்கு எப்ப தெரியும்? அப்பா இறந்த பிறகுதான். அப்பா இருந்த வரைக்கும் ரகசியமா ஒரு டாக்டர்கிட்ட பணத்தை எல்லாம் கொடுத்து அண்ணனுக்கு வைத்தியம் பண்ணிக்கிட்டு இருந்தார். அந்த டாக்டர் ஃபாரின் போறதா இருந்தார். அதுக்காக தான் என்ன கூப்பிட்டு இந்த விவரத்தெல்லாம் சொன்னார். அதை கேட்டது எனக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருந்துச்சு. ஆனா அந்த டாக்டர் ஒன்னு உறுதியா சொன்னார், உங்க அப்பாவோட கடைசி வேண்டுகோள் பாது இந்த ரகசியத்தை யாருக்குமே சொல்லக்கூடாது. அதனாலதான் அவங்க யாருக்குமே நான் அதை சொல்லல. பாட்டி கிட்ட எவ்வளவு நாளைக்கு தான் மறைப்பீங்க? கடைசி வரைக்கும் மறைப்பா. யாருக்கிட்டையுமே சொல்லாத இந்த ரகசியத்தை உங்ககிட்ட மட்டும்தான் நான் சொல்லியிருக்கேன். நீயும் உன் உயிரே போனாலும் அம்மா கிட்ட இதை சொல்லவே கூடாது. உங்க அனுமதி இல்லாம இதை யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். ஆனா உங்க அண்ணனால பாதிக்கப்பட்ட ரெண்டு உயிர்கள் நிமிஷத்துக்கு நிமிஷம் செத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களை காப்பாத்தணும்னா இந்த ரகசியத்தை சொல்லிதான்ப்பா ஆகணும். அதுக்கு நீங்க அனுமதி கொடுப்பீங்களா? ஆர்த்தி வேணாமா? யாருக்கும் எந்த பாதிப்பும் வராதுப்பா, பாட்டிக்கு நிச்சயமா வராது. அனுமதி கொடுங்கப்பா பிளீஸ். சரிம்மா, அவசியமா யாருக்காவது சொல்லித்தான் ஆகணும்னா நீ சொல்லிக்கமா. தேங்க்யூப்பா. வாமா ஆர்த்தி, வா. வாமா உக்காரு. இருமா, காஃபி கொண்டு வரேன். வேண்டாமா, நீங்க உட்காருங்க. அம்மா, அன்னைக்கு நீங்க கொடுத்த போட்டோல உங்க கூட நிக்கிறது யாரு, இப்ப அவர் எங்க இருக்காரு, எந்த நிலையில இருக்காரு, எல்லாத்தையும் நான் கண்டுபிடிச்சிட்டேன். அத பத்தி நான் சொல்றதுக்கு முன்னால நான் கேக்குற ஒரு கேள்விக்கு நீங்க பதில் சொல்லணும். கேக்கட்டுமா? கேளுமா. ரமேஷ் அப்பாவ முதல் முதல்ல நீங்க எங்க சந்திச்சீங்க? உங்களுக்குள்ள எப்படி பழக்கம் ஏற்பட்டுச்சு? அது சாதாரண பழக்கமா இல்ல நெருங்கி பழகுற அளவுக்கு அன்யோன்யமான பழக்கமா? ஆர்த்தி, நான் சின்ன வயசுல இருந்தே ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்ந்தவம்மா. என் அப்பா அம்மா நான் சின்னவளா இருக்கும் போதே இறந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் யார்கிட்ட வளர்ந்தீங்க? என் அப்பாவையும் அம்மாவையும் பறி கொடுத்த ராசி இல்லாத பொண்ணுன்னு என் சொந்தக்காரங்க எல்லாரும் என்னை விரட்டி அடிச்சாங்க. அதுக்கப்புறம் என் ஜீவனத்தை நடத்த நானே கஷ்டப்பட வேண்டிய கட்டாயம் வந்துருச்சுமா. என்ன வேலை செஞ்சீங்க? கட்டட வேலைம்மா. செங்கல்லையும் மணலையும் சுமந்துதாமா நான் சாப்பிட்டேன். ஒரு சமயம் மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு கட்டட வேலையா நான் போயிருந்தேன். அங்கதான் அவரை பாத்தீங்களா? உங்களுக்குள்ள அங்கதான் பழக்கம் ஏற்பட்டுச்சா? சாதாரணமா சந்திச்சு பேசணும், நாங்க நெருங்கி பழக ஆரம்பிச்சோம்.
சின்ன வயசுல இருந்து எந்த ஆதரவும் இல்லாம வளர்ந்த எனக்கு அவரோட பழக்கமும் அன்பும் ஆதரவா ஆறுதலா இருந்துச்சுமா. ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களா? ஆமாமா. கல்யாணம் முறைப்படி சொந்த பந்தங்கள் இருந்து நடந்ததா? இல்லம்மா, ரொம்ப சாதாரணமா கோயில்ல தான் நடந்தது. எங்க கல்யாணம் நடந்ததுக்கு ரெண்டே பேர் தான் சாட்சி. யாருமா அந்த ரெண்டு சாட்சி? ஒண்ணு கடவுள், இன்னொன்னு உங்க அம்மா இந்திரா. எங்க அம்மாவா? ஆமாமா, எங்க கல்யாணத்துக்கு மனுஷ சாட்சி உங்க அம்மா தான். அந்தம்மா பொண்ணுதான் நீங்கிறது கொஞ்ச நாளைக்கு முன்னாலதான் எனக்கு தெரியும். ஒரு விஷயத்தை கவனிச்சியா, கல்யாணத்துக்கு சாட்சி உங்க அம்மா இந்திரா. காணாம போன என் கணவரை கண்டுபிடிச்சு கொடுக்கறவ இந்திராவோட மக நீ. ஆண்டவனோட முடிச்சு எப்படி இருக்கு பாத்தியா? சரிம்மா, கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்க சந்தோஷமா வாழ்ந்தீங்களா? என்ன சந்தோஷமா, எந்த குறையும் இல்லாம தான் வச்சிருந்தாரு. ஆனா அவருக்கு மாத்த முடியாத ஒரு கெட்ட பழக்கம் இருந்துச்சுமா. என்ன கெட்ட பழக்கம்மா? சொல்லாம கொள்ளாம அப்பப்ப காணாம போயிடுவாரு. சரின்னு நானும் அந்த பழக்கத்தை ஜீரணிக்க பழகிக்கிட்டேன். ஆமா, ரமேஷ் எப்ப பிறந்தாரு? கல்யாணம் ஆகி 10வது மாசத்திலேயே ரமேஷ் பிறந்துட்டாமா. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, ரமேஷ் என் வயித்துல 6 மாசம் இருக்கும் போதே காணாம போன மனுஷன் பிரசவத்துக்கே வரலம்மா. நாள் தான் ஓடிச்சு, அதுக்கப்புறம் அவர் எப்பவுமே வரலம்மா. ரொம்ப வருஷம் கழிச்சு விட்டுட்டு போன மனுஷனை உங்க வீட்டில தாம்மா நான் பார்த்தேன். உங்களை நிராதரவா விட்டுட்டு போன கணவர் என் மாமனார்னு நினைக்கிறீங்களா? எத்தனை யுகம் கடந்து போனாலும் கட்டின புருஷனோட முகம் மறக்குமாமா? உங்க கணவர் என் மாமனார் இல்லம்மா, என் மாமனாருடைய ஒரே அண்ணன். உன் குடும்ப கௌரவத்தை காப்பாத்த உனக்கு கிடைச்ச பதில் இதானா ஆர்த்தி? அநியாயத்தை துணிஞ்சு நின்னு தட்டி கேக்குற உங்ககிட்ட நான் இந்த பதில எதிர்பார்க்கல. வார்த்தையால சொன்னா நம்பிக்கை வராதுமா, நேர்ல பார்த்தாதான் நீங்க நம்புவீங்க. உங்க மகன் கிட்ட அட்ரஸ் சொல்லிட்டு போறேன், நாளைக்கே அங்க வாங்க. உங்க கேள்விக்கும் பதில் கிடைக்கும், உங்க ரகசியங்களுக்கும் ஒரு விடிவு காலம் வரும். ஹலோ ரமேஷ், நான் ஆர்த்தி பேசுறேன். ஆ சொல்லுங்க ஆர்த்தி. ரொம்ப வருஷமா உங்க அப்பாவை தேடி அலைஞ்சீங்களே, நான் அவரை கண்டுபிடிச்சிட்டேன். ஆர்த்தி, என்னால நம்ப முடியல. நாளைக்கு அம்மாவை கூட்டிக்கிட்டு கீழ்பாக்கம் மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க, நாங்க உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அப்பா